ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். 2 சாமுவேல் 7:1. அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். என் அன்பான மக்களே, நீங்கள் எப்போதும் அமைதியாயிருக்க வேண்டும் என்பதல்லவா நம்முடைய விருப்பம். இயேசு இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுத்து சென்ற ஆசீர்வாதம் இதோ உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வாக்களித்தார். என் அன்பு பிள்ளைகளே, என் அருகில் இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாம் அமைதியை அருளுகிறோம். இதோ இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நாம் வழிநடத்தி சென்று வந்தபொழுது செங்கடல் பகுதியிலே கடலிலே எகிப்தியர்கள் மூழ்கும் பொழுது நீங்கள் நிலைகுலைந்து போகக்கூடாது என்பதற்காக இதோ இஸ்ரவேல் மக்கள் பார்வையிலே இதோ எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே இருளை வைத்து அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியர்கள் அழிவதை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களிடத்திலே ஓடிப்போய் இவர்களும் தீமையிலே சிக்குள்ளக்கூடாது என்பதற்காக நாம் இருளை வைத்தோம். என் அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் உங்கள் உள்ளம் கலங்கக்கூடாது, உங்கள் உள்ளம் பரிதவிக்கக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, இதோ சோதோம் குமாரப்பட்டணத்தை அழிக்கும் பொழுது இதோ லோத்துவுக்கு நாம் கட்டளையிட்டோம், திரும்பி பார்க்காதே ஓடிப்போ என்று சொல்லி அனுப்பி வைத்தோம். காரணம் என்னவென்றால், திரும்பி பார்த்தால் அங்கே அழியக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பார்த்தும் உள்ளம் மிரண்டுவிடும் என்று நாம் உணர்ந்தோம். இன்று உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளை நீங்கள் தூக்கி ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கே உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலைகள் அமர்ந்தால் நீங்கள் உடனே உங்கள் குழந்தைகளை அந்த அதிர்ச்சியான காரியங்களை பார்க்காதபடி உங்கள் குழந்தைகளை மடியில் அணைத்துக் கொள்வீர்களே, அதே போலதான் நானும் உங்களை அணைத்துக் கொள்கிறேன். என் பிள்ளை இந்த அதிர்ச்சியை பார்த்து பயந்துவிடக் கூடாது என்று சொல்லி நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகளுடைய கண்களை திருப்பி உங்களோடு அணைத்துக் கொள்கிறீர்களோ, அதே போல உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தும் பொருட்டு உலகத்தில் நடக்கின்ற தீமைகளை பக்கமாய் நீங்கள் திரும்பிச் செல்லாதபடி உங்களை தடுத்து விடுகிறோம், அவற்றை காணாதபடி அவற்றை அப்புறப்படுத்துகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் அடைக்கலம் புகக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் அமைதி அருளுகிறோம், சமாதானத்தை கொடுக்கிறோம். இதோ பாருங்கள், இதோ யோசுவா 22:8 மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள், உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் என்ற வார்த்தையை பாருங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் வளமாகவும் ஒற்றுமையாகவும் பகிர்ந்தும் ஒருவர் ஒருவருக்கு கொடுத்து உதவியும் வாழ வேண்டும் என்று சொல்லி அமைதியை உங்கள் நடுவில் வைத்திருக்கிறோம். பொருளாசை கொண்டவர்கள் அமைதியை இழந்து விடுகிறார்கள், போதுமென்ற மனமில்லாதவர்கள் அமைதியை இழந்து விடுகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, போதுமென்ற மனதோடும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அமைதியுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதோ உங்களை வழிநடத்தும் ஆண்டவர் நல்லாயனாக உங்கள் மத்தியில் இருக்கிறோம். தாவீது பாடியது போல, என் நாயன் ஆண்டவர் எனக்கு எதுவும் குறையில்லை, பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் என்று சொன்னார். அப்படியாக அமைதி அமைதி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட நாம் உங்களோடு இருக்கிறோம். இன்று உங்களுக்கு சமாதானம் வழங்குகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
எங்கள் மீது இரக்கம் காட்டுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த காலையில் ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பினதுக்காக நன்றி தகப்பனே. எங்களோடு சேர்ந்திருந்து வழி நடத்தி வீராக சுவாமி. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, லேவியர்கள் தேவனே, அப்பா தாவீதின் தேவனே, அன்பே என் தந்தையே, உமை ஆராதிக்கிறோம், போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் ஆயிருந்து எங்களை வழி நடத்திவீராக சுவாமி. அப்பா தகப்பனே, நாங்கள் தோ தத்தளித்து கொண்டிருக்கிறோம் ராஜா, வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிப்பது கூட நாங்கள் மறந்து விடுகிறோம் ராஜாவே. உங்களை கூப்பிடுகின்றது கூட நாங்கள் மறந்து விடுகிறோம் ராஜாவே. நேரமில்லா நேரத்தில் கூட நாங்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீ உணர்ந்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்மோடு சேர்ந்திருக்கிற அளவுக்கு எங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுவீரா சுவாமி? இறை வார்த்தை கற்றுக்கொள்ளுமா, கற்றுத்தாரும் ஆண்டவரே. இறை வார்த்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உன் வாக்குகளிலும் வார்த்தைகளிலும் நிலையா இருப்பத்தக்க அளவுக்கு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் நாடுகள் எனக்கு என் குரலுக்கு செவிசாய்க்கின்றார், இனி எனக்கும் அவற்றையே தெரியும், அவற்றையும் என்னையே பின்தொடர்கின்றார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நல்ல ஆட்டுக்குட்டிகளாக இருக்கத்தக்க அளவுக்கு எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வெறுமையாய் வாழ்வதை விட என் தேவனிடத்தில் இருப்பதும் என் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன் வழியாக நடப்பது தான் ஆண்டவரே எனக்கு பிரியமாயிருக்குது தகப்பனே. உன் வார்த்தைகளிலே என்னை நடத்தி செல்வீராக சுவாமி. உன் வாழ்க்கை எனக்கு கொடும் ஆண்டவரே. உலகத்தின் வாழ்க்கை அல்ல, உன் வாழ்க்கையை நான் கேட்கிறேன் சுவாமி. எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை ஆராதித்து போற்றி புகழத்தக்க அளவுக்கு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரிடம் அன்பு கொள்ளுங்கள் என்று சொன்னி நசரேத்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உம்மோட அன்பு செலுத்துற அளவுக்கு எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தி செல்லும் தகப்பனே, என் உயிரையே என்னிடமிருந்து யாரும் பற்றிக்கொள்ள, என் உயிரையை யாரும் என்னிடம் பறித்துக்கொள்ள முடியாது என்று நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களோட உயிரையும் எங்களுடைய ஆத்மாவை எங்களோட சரீரம் உறுப்புகளை எல்லாம் உங்களிடம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே, எங்களை பலப்படுத்துவீராக சுவாமி. வாழ்வின் நூற்றை ஆழங்கான முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகத்தையும் அரவணைத்து எங்கள் மீது நிறைவாக பொழுந்தருளும் அப்பா. உன் இரத்தத்தினால கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. உன் பரிசுத்த நாமத்தினால் எங்களை நிரப்பிவீராக சுவாமி. எங்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. உன் சாட்டையினால் அடித்த அடி ஒவ்வொரு அடி எங்கள் பாவங்களுக்காகத்தானே ஆண்டவரே. அப்பா நான் பட்ட அவமானத்துக்காகத்தானே ஆண்டவரே. என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் தகப்பனே. உங்களோட கெஞ்சி மன்றாடுகிறேன் ராஜா. இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது உன் ஆவிய ஊற்றும் ஆண்டவரே, உன் பரிசுத்த ஆவிய ஊற்றும் ஆண்டவரே, உன் அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் காட்டி வழி நடத்தி வீராக சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.